உடுமலைப்பேட்டை பழனி சாலையில் பாரம்பரியமிக்க திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஹோட்டல் தொடங்கப்பட்டது. இதுகுறித்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஹோட்டலின் தலைமை வணிக அதிகாரி அரவிந்த் ஐயர் கூறுகையில், உடுமலைப்பேட்டையில் எங்களது முதலாவது கிளையை துவக்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பெயரை சொன்னாலே எளிதில் அனைவரையும் ஈர்க்கும் பிரியாணி நினைவில் வரும். கடந்த 65 ஆண்டுகளாக அசைவ சைவ உணவு வகைகளை தயாரித்து பரிமாறி வருகிறோம். இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் பரவியுள்ள இந்த பாரம்பரியம் 80 கிளைகளை கொண்டுள்ளது. அடுத்த நிதியாண்டிலிருந்து ஒவ்வொரு மாதமும் 3-4 கடைகளை துவக்க உள்ளோம். திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி ஹோட்டலின் ஆணிவேர் 1957 ஆண்டில் திண்டுக்கல்லில் ஆனந்த விலாஸ் என்ற ஹோட்டல் பெயரில் உருவானது. நிறுவனர் நாகசாமி நாயுடு எப்போதும் தலைப்பாக்கை அணிந்திருப்பார். சில ஆண்டுகளில் அவரது சமையலின் பக்குவம் அவருக்கு தலப்பாக்கட்டி நாயுடு என்ற பட்டப்பெயர் உருவாகி அதே ஹோட்டலில் உணவகமும் பெயர் பெற்றது. ஹோட்டல் துவங்கியது முதலே அவர் சுவைக்கு எப்போதும் முக்கியத்துவம் அளிப்பார். இவரது ஹோட்டலில் தயாராகும் பிரியாணி எப்போதும் தனி சுவை மிகுந்ததாக இருக்கும். அவர் கவனமாக தேர்வு செய்யும் சமையல் பொருட்கள் தரமான மசாலாக்களால் மட்டுமே இதை சாதிக்க முடிந்தது. மிக உயர்ந்த பறக்கும் சிட்டு என்ற சீரக சம்பா அரிசி ரதத்தில் மட்டுமே இந்த பிரியாணி தயாராகிறது. இறைச்சியானது உயர்தரத்திலான ஆடுகள் விற்பனையாகும் புகழ்பெற்ற ஆட்டு சந்தைகளான கன்னிவாடி மற்றும் பரமத்தி சந்தைகளில் வாங்கப்படும் ஆடுகளிலிருந்து பெறப்படுகிறது. இயற்கையிலேயே எச்சில் ஊற வைக்கும் தலப்பாக்கட்டி பிரியாணிக்கான பொருட்கள் மற்றும் மசாலாக்களை தலப்பாக்கட்டி நாயுடு தனி கவனம் கொண்டு தயாரிப்பார். அதற்கு பொருத்தமான தால்சாவை கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு துவரம் பருப்பு மற்றும் பருப்பு வகைகளை கொண்டு தயார் செய்வார். 50 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருந்தாலும் பாரம்பரியமாக இந்த ரகசியத்தை குடும்பத்தினர் மட்டுமே கையாண்டு அதே சுவையிலான பிரியாணி தயார் செய்து வருகின்றனர். தென்னிந்திய அளவில் புகழ்பெற்ற பிரியாணியாக திகழும் தலப்பாக்கட்டி பிரியாணி சுவைக்கும் தரத்திற்கும் முன்னுரிமை முக்கியத்துவம் அளித்து பெயரை நிலைநிறுத்தி வருகிறது. பல்வேறு பத்திரிகைகளில் பல கட்டுரைகள் பிரியாணி குறித்தும் உணவுப் பொருட்கள் குறித்தும் பிரசுரமாகியுள்ளன. இந்த சீரிய முயற்சியால் தென்னிந்திய அளவில் சாதாரண மனிதரும் அறியும் வகையில் உயர்தர பிரியாணி என்றாலே தலப்பாக்கட்டி என்ற பெயராக புகழாக மாறியுள்ளது. தென்னிந்திய அளவில் அரசியல்வாதிகள் முதல் ஆட்சியாளர்கள் முதல்வர்கள் வரை திரைப்பட நட்சத்திரங்களும் தலப்பாக்கட்டி பிரியாணி ருசித்துள்ளனர். தென்னிந்தியாவின் மாபெரும் திரைப்பட நடிகர் சிவாஜி கணேசன் சூரக்கோட்டையில் உள்ள தனது பண்ணை வீட்டிற்கு வரும்போதெல்லாம் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணியை சுவைக்காமல் திரும்பியது இல்லை. ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடின்றி அனைத்து மக்களும் சுவைத்து மகிழும் ஒரே உணவாக தலப்பாக்கட்டி பிரியாணி கடந்த 50 ஆண்டுகளாக பயணித்துள்ளது என்றார். வணக்கம் சார், தலப்பாக்கட்டி ஹோட்டலோட கோயம்புத்தூர் ரீஜனோட ஜிஎம் பேசுகிறேன். நம்ம வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டி வந்து 1956 ஸ்டார்ட் பண்ண ஹோட்டலு. ஸோ நம்ம ஒவ்வொரு புது புது சிட்டிக்கும் புது புது ஸ்டேட்டுக்கும் வந்து நம்ம எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது திண்டுக்கல் ரீஜனில் இது வந்து நம்மளோடது 5வது கடை. நம்ம ஓவராலாக நம்மளது வந்து 81வது கடை. ஆல் ஓவர் இந்தியா ப்ளஸ் அப்ராய்டு எல்லாம் சேர்த்துனீங்கன்னா 81வது கடை இது. எங்களோட ப்ளஸ் என்னென்னா, நாங்கள் வந்து எல்லாமே ட்ரெடிஷ்னலான மசாலாஸ் தான். எங்களுக்கு வந்து குவாலிட்டியான பொருள் எல்லாமே வாங்கி அந்த மசாலா வந்து சீக்ரெட்டாக நாங்கள் மேக் பண்ணுறோம். அது எல்லாமே வந்து போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியான இன்க்ரீடியன்ஸாக இருக்கும். மீட்டும் அதே மாதிரி தான், மட்டன் ஆகட்டும் சிக்கன் ஆகட்டும் நல்ல குவாலிட்டியான மீட்டு யூஸ் பண்ணுறோம். ஆரோ வாட்டர் தான் யூஸ் பண்ணி குக் பண்ணுறோம். உடுமலைப்பேட்டையை பொறுத்தளவு நம்ம வந்து 85 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஆன சைஸில் தான் நம்ம வந்து கடை எடுத்திருக்கோம். மொத்தம் வந்து 2200 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது டோட்டலாக கடை. என்றைக்குமே தேடி வர்றாங்கனாலே அதோட சுவையும் அதோட தரமும் தான் முக்கியமான ஒன்று. ஒரு டேபிளுக்கு நம்ம ஒரு கேப்டன் போட்டிருக்கோம். வேறு எங்கேயுமே வந்து 2 டேபிள் 3 டேபிளுக்கு தான் ஒரு சூப்பர்வைசர் போட்டிருப்பாங்க. நம்ம டேபிளுக்கு ஒரு கேப்டன் போட்டிருக்கோம், வெயிட்டர் போட்டிருக்கோம். அதனால் சர்வீஸ்லேயும் நம்ம வந்து ரொம்ப குவாலிட்டியான சர்வீஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி ஃபுட்டும் ரொம்ப தரமாக இருக்குது. அதே மாதிரி வந்து ஹோம் டெலிவரி கொடுக்குறோம். பார்ட்டி ஆர்டர்ஸ்க்கு வீட்டுக்கே போய் பண்ணுறதா இருந்தாலும் அதுவும் பண்ணுறோம். இது மாதிரியான நிறையா ப்ளஸ்ஸு நம்மகிட்ட வந்து நம்பி சாப்பிட்லாம். எந்த விதமான கறியில் எந்த பிரச்சனையும் இருக்காது. எதையும் வந்து பழைய பொருள் எதுவும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நம்பி வந்து மக்கள் சாப்பிட்லாம் நம்மக்கிட்ட. அதுதான் நம்மளோட தனி சிறப்பு.